இத்தாலியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது இத்தாலியில் கடந்த வாரத்தில் பெய்த பலத்த மழையால் பயங்கர வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இந்த வெள்ளத்தினால் பேர் பதினான்கு உயிரிழந்துள்ளனர் இதனால் எமிலியோ ரோமக்னா பகுதியின் நகரங்கள் மற்றும் நகரங்களில் உள்ள தெருக்கள் முற்றிலுமாக நீரினால் சூழப்பட்டது மேலும் இந்த கடுமையான வெள்ளத்தால் முப்பத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு இடம் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் இந்த வெள்ளம் காரணமாக முன்னூற்றி ஐந்துக்கும் மேற்பட்ட நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன என்றும் நாட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட சாலைகள் சேதமடைந்துள்ளன என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து இத்தாலி பிரதமர் ஜார்ஜிய மெலோனி அவசர நிலையை சமாளிக்க ஜப்பானில் நடைபெறும் ஜி டுவெண்டி மாநாட்டிலிருந்து வெளியேறுவதாக நேற்று தெரிவித்தார் இத்தகைய சிக்கலான தருணத்தில் நான் இத்தாலியில் இருந்து வெகு தொலைவில் இருக்க முடியாது என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறியது இத்தகைய சிக்கலான தருணத்தில் நான் இத்தாலியிலிருந்து வெகு இருக்க முடியாது என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறியது குறிப்பிடத்தக்கது